வணக்கம் நேயர்களே. புத்திவான் பலசாலின்னு சொல்லுவாங்க. புத்தி உடையவன் எப்பொழுதும் பலசாலிதான். அவன் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறுவான். அந்த புத்திசாலி தனக்கு சிக்கல் வருகின்ற நேரத்தில் எந்த வகையிலாவது சிந்தித்து வெற்றியை பெற்றுவிடுவான். எனவே தான் புத்திமான் பலசாலி என்று சொல்லுவார்கள். ஒரு காட்டில் ஒரு புலி இருந்தது. ஒரு நாள் அதற்கு கடுமையான பசி, ஒரு மிருகங்களும் கிடைக்கவில்லை. திடீரென ஒரு குள்ள நெறி வந்து மாட்டிக்கொண்டது. உடனே அதை அடித்து தின்கலாம் என்று நினைக்க நேரத்திலே அந்த குள்ள நெறி சொன்னது, புலியாரே, நீங்கள் அதிக பசியோடு இருக்கின்றீர்கள். நானோ சிறிய உருவமுடையவன். என்னை அடித்து தின்றால் உங்களுக்கு பசி அடங்காது. எனவே பெரிய மிருகமாக பார்த்து அடித்து சாப்பிடுங்கள் என்று புலியிடம் சொன்னது. அதற்கு புலி சிரித்து கொண்டே, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். இப்பொழுது கிடைக்கிற கலாக்காயை விட நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழம் பெரிதல்ல. சிறிய உருவமாக இருந்தாலும் இப்பொழுது பசிக்கு நீதான் எனக்கு உணவு என்று நரியிடம் சொன்னது. உடனே நரி சொன்னது, புலியாரே, நீங்கள் அடித்து என்னை திங்க முடியாது. ஏன் என்று புலி கேட்ட உடனேயே நரி சொன்னது, நான் கடவுளால் படைக்கப்பட்டவன். இந்த காட்டிற்கு என்னை அரசனாக கடவுள் நியமித்திருக்கிறார். கடவுளின் பிரதிநிதி. நீ என்னை அடித்து தின்றால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொன்னது. நான் பலசாலியா அல்லது கடவுளால் படைத்தவனா என்பதை பரிசோதிக்க நீ என்னோடு வா. என்னை கண்டு எல்லா மிருகங்களும் பயந்து ஓடும் என்பதை பார் என்று குள்ள நெறி அந்த புலியை பார்த்து சொன்னது. புலியும் சரி பார்ப்போமே என்று சொல்லி அந்த குள்ள நெறியுடன் சென்றது. மற்ற மிருகங்களெல்லாம் நரியையும் புலியையும் பார்த்தவுடனே பயந்து ஓடியது. உடனே குள்ள நெறி சொன்னது, பார்த்தீங்களா, என்னை கண்டு இவர்களெல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். நான் சொன்னால் நீங்கள் நம்பவில்லையே, பாருங்கள் என்று புலியிடம் சொன்னது. புலியும் சற்று யோசிக்க ஆரம்பித்த உடனே கடைக்கண்ணால் பார்த்தது நரி. குழப்பி விட்டோம் என்று சொல்லி குள்ள நெறி போகின்ற போக்கில் சொன்னது, நீ சிங்கராஜாவிடம் போய் சொல்லு, அவரே எனக்கு சாதகமாகத்தான் பதில் சொல்வார் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. புலி நேராக சிங்கத்திடம் சென்றது. சிங்கம் புரிந்து கொண்டது, நரி ஏமாற்றிவிட்டது என்று. இருந்தாலும் அந்த புலியின் மத்தியிலே மற்ற மிருகங்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டவுடனே எல்லா மிருகங்களும் அப்படித்தான் சொன்னது. குள்ள நெறி தனது மூளையினால் நரி தந்திரத்தால் உங்களை ஏமாற்றிவிட்டது என்று சொன்னது. சரி, இருந்தாலும் சிங்கராஜாவுக்கு ஒரு ஆசை, அந்த நரியின் அந்த மூளையை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே ஒரு எலியை பிடித்து, அதாவது ஒரு சுண்டலியை பிடித்து எல்லா மிருகங்களிடம் காட்டியது சிங்கம். இது என்னது என்னது என்று சொன்னது. எல்லா மிருகங்களும் அதை பார்த்து எலி என்று சொன்னது. உடனே சிங்கம் அந்த குள்ள நெறியை பிடித்து வாருங்கள் என்று சொன்ன உடனேயே குள்ள நெறி அங்கே பார்த்துவிட்டு ராஜா கேட்டவுடனே இது என்ன என்று கேட்டார். நரி சொன்னது, இதை எலினும் சொல்லுவாங்க சுண்டலினும் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பெரியவங்கிட்ட போய் கேட்டுட்டு நான் வந்து பதில் சொல்கிறேன்னு ஓடிட்டு கொஞ்ச நேரம் போய் திருப்பி வந்தது. நான் எங்கள் பெரியவங்கிட்டலாம் கேட்டேன், இதை சுண்டலினி தான் சொன்னாங்கன்னு சொல்லி ராஜாவிடம் சொன்னது. ராஜாவுக்கு அந்த நரியின் செயல்பாடு மிகவும் பிடித்து விட்டது. நீ ஓடிவிடு என்று அதை விரட்டியது. இதுதான் புத்திமான் பலசாலி என்பது. புத்தி உடையவன் எந்த சூழ்நிலையும் பிழைத்து கொள்வான் என்பதற்கு இலக்கணம்தான் அந்த குள்ள நெறி. வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.